இந்த காலை கூட தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைப் குறித்து தேனுடைய சித்தமாய் இருக்கிறது was first thessalonian chapter 5 was 18 give thanks in all circumstances for this is god's will for you in christ jesus நமது வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நன்மையாவே நமக்கு அளிக்கிறவராய் இருக்கிறார் God does everything for good in our lives. ஆண்டவர் நம்ம வரைய நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் அவர் அனுமதித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளிற தேவனாய் இருக்கிறார். God allows good things and bad things in our life and when we go through that we receive the fullest blessing. ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில அது மிக பெரிய தீமையைப் போலவும் அல்லது பெரிய பெரிய இழப்பைப் போலவும் தெரிந்தாலும் அது மிக பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். It may seem that it is, good, it is a big evil in our lives, but God has intended to do good through that. We should not be afraid about any situation, but in every situation, we should be able to thank God. Then God will be able to change all our challenges into joy sooner. ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது ஐ அம் ரிமைண்டட் அபௌட் தி ஸ்டோரி இரண்டாம் உலகப் போரின் போது अनेक போர் கைதிகள் அவர்கள் ஒரு முகாமில் வைக்கப்பட்டிருந்தார்கள் during the world war 2 and so many captives are placed in the concentration camp கிட்டத்தட்ட ரஷ்யா மற்றும் யூத பெண்கள் கிட்டத்தட்ட 130000 பேர் அதிக அதிகமான பெண்கள் அடக்கி வைத்து அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் russians and on the jewish women about 130000 uh, people were been uh, kept அங்க இருக்கக்கூடிய போர் சேவர்கள் அவர்களை துன்புறுத்தவும் சித்திரவதை செய்யவும் பாலியல் பாளிகృతன்றை கொடுக்கவும் விஷம் ஏற்றும் போன்ற மணிதாமாமீநாற்ற செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சோல்ஜர்ஸ் ஓவர் தேவர் பசிகூட்டிங் தி ட்ரீட்டிங் देम ஹில் ட்ரீட்டிங் देम அபியூசிங் देम பெண்கள் முகாமிலே அடக்கப்பட்ட பெண்கள் முகாமிலே ஒரு ரெண்டு பெண்கள் மட்டும் தைரியமாக அவர்கள் இருந்தார்கள் இன் தட் கேம் ஒலி 2 வுமன் வர்ஸ் சோ போல்ட் எனஃப் 2 வுமன் ஹூ ஆர் சோ போல்ட் மிக அதிக பெண்களாக இருந்தபடினாலே அதை குறித்து அவர்கள் எதை குறித்தும் கவலை அமைதியாக சமூகத்தை நோக்கி பார்த்தார்கள் ஒரே ஒரு பெண்மணி தன்னுடைய சமூகத்தில் மட்டும் முகம் சுருக்க ஆரம்பித்தால்

அவர்கள் எந்த சூழ்நிலையை பார்க்காத அந்த சூழ்நிலையை பார்க்காத படிக்க அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் முழு தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தெரியுமா ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த இடத்துல அவர்கள் கொடுமைப்படுத்தின அந்த போர்ச்சவர்கள் ஒருவரும் அந்த முகாமிற்கு வர முடியாதபடிக்கு தேவன் அவர்கள் அதோட சமூகத்தில் அநேக விஷய உண்ணிகளை கர்த்தர் அனுப்பினார்

அந்த கேட்டில் கேள்விப்பட்ட அந்த பெண்களும் அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய பெண்களும் ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை குறித்து அவர்கள் தேவனை தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொன்னார்கள் ஆன் ஹியரிங் திஸ் வண்டர்ஃபுல் இன்சிடென்ட் தி அதர் உமன் ஜாயின் டுகெதர் டு தேங்க் ஆட் ஃபார் வாட் இ ஹாஸ் டென் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பெரிய தீமைகளை பெரிய தீமைகளை போலவும் பெரிய இழப்பை போலவும் நமக்கு தெரிந்தாலும் நாம் எந்த சூழ்நிலை பற்றி பாராதபடிக்கு ஆண்டோ சமூகத்திலே நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்குள் குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஃபார் ஆஸ் வி ஷுட் நாட் பி நோ ஐ மீன் சாரோஃபுல் இன் எனி ஆஃப் த சுச்சுவேஷன் பட் இன் ஆல் ஆஃப் த சுச்சுவேஷன் வி நீட் டு கிவ் தேங்க்ஸ் அண்ட் டு காட் பிகாஸ் காட் வில் ஆல்வேஸ் டர்ன் திங்ஸ் இன் டு குட் யோபு எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தர் கொடு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்

நீங்களும் நாடம் தேவ சமூகத்தில் வருகின்ற பிரச்சனைகள் நமக்கு வருகிற சோர்வுகள் நமக்கு வருகிற போராட்டங்கள் நமக்கு வருகிற நிந்தனைகள் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பங்கள் வரும்போது ஆண்டவருக்கு முதலில் நான் சொல்லக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்துவேன் ஆண்டவரே இந்த துன்பம் எனக்காக வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையாக்கக்கூடிய கூடிய வழிகளை நீர் எனக்கு உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் ஜெயிக்கும் போது கர்த்தர் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் தைரியமாக நன்றி சொல்லுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் இழப்புகளை தேவன் ஆசீர்வாதமாக்குவார் Boldly thank God and glorify God, and God will change your losses into a blessing. Amen.